வணக்கம் மக்களே, இன்னைக்கு லியோ படத்தோட முழு கதை விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கடகடன்னு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பட படன்னு அதை பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லியோவோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு, அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொண்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து, நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோ நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்ட இருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா, நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால், நீங்கள் கொண்டது கலெக்டரை திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையே மாட்டி விட்டுறீங்க, தயவுசெய்து என் ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையாக நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்ட காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடியல. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கிடைக்கிறாருங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவரும் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லோருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்க அந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன்னு ஒர்க் ஆகலை. இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைசை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சி விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சுட்றாரு. அந்த ஓனாயை ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு, ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது, என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை பூட்டிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தான் பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ள சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கண்ணை தூக்கி வச்சு பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன், அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது, இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம், இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவி அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டலில் அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன் எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபியமும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மலில் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே காரில் ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க.
இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்திலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு. டிவியமோட ஒய்ஃப் போய், நீங்கள் பயப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்கிறதுக்கு பால் இல்லை. சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஸ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்க ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஸ்கினோட மச்சானை கொல்ற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜேவியம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இதை நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும், நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்ட போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அங்கே அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க. நான் ஆமாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு இந்த சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ, சரி என்ன மூணு நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ளே போந்து அவனை கொண்டுட்டு, யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஹாஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்த வந்து, லியோ உன்னை நான் பார்த்துட்டேன், எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிர், ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் தான் கொண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும்
குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனிதாஸ் ஆட்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ள வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ல அவர் தப்பிச்சிடுறாரு. அப்பவும் பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறந்தான் பெரிய ஷாக். என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்னமோ உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாயை மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்லா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனிதாஸோட ஆட்களும் ஆண்டனிதாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஜிவிஎம் லியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனிதாஸோட புள்ளங்கிறத தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோவோட ஃப்ரெண்டு. சரக்குக்காக லியோவோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோவோட அப்பா ஆண்டனிதாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனிதாஸுக்கு பெரிய ஷாக். என்னென்னா ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனம் இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம் அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவார். சரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முழிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற வீடு பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனிதாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு. இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் உள்ளே வந்து மடனா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்கிற கண் அறுத்து ஆண்டனியை அர்ஜுனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனிதாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறிடுது. இந்த விஷயத்தில் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனிதாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே அவன் பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனிதாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனிதாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனிதாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோவுக்கு கால் பண்ணி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணானா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரியே இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் மேல எண்ணெய் ஊத்தி தீப்பத்தி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடிச்சு போட்டுடுறாரு. அடிச்சு போட்டுட்டு இங்க வந்து இப்படி தனியா மாட்டிக்கிட்டே அங்க ரெண்டு பேர்த்த விட்டுட்டு அப்படின்னு சொல்றாரு. இங்க அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்க அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துல இருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்தை கொண்டுறாங்க. பாதி வரத்தை டிராப்ல மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. அஞ்சு பேர் கடைசியில உள்ள போறாங்க. அங்க போனா கட்டில் படுத்திருந்தே நம்ம மைக்கேல் கண்ணை வச்சு ஆளு வரத கொன்றாரு. ஒருத்தர் மட்டும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க ரெண்டாவது கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவன் அறுக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி, ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்பு. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுருது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே, நான் தான் லியோ. அவர் தங்கச்சி போட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாயிலெடுத்து வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு, என்னோட கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோட தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. என்னமே யாராவது லியோன்னு சொல்லி கேட்க வந்தால் நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேன் வெளியே போகிறாரு. அப்போ ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ, ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழிச்சா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதேமாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரியை கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம் கம்பெனியே. சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொண்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோவும் நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்ட இருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால், நீங்கள் கொண்டது கலெக்டரை திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையே மாட்டி விட்டுறீங்க, தயவுசெய்து என்னை ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையை நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்ட காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடியல. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கடிக்கிறாங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவரும் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்க அந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கண் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன்னு ஒர்க் ஆகலை, இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைசை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சி விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சி விட்றாரு. அந்த ஓனாயை ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு, ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது, என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு.
ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை கூட்டிகிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தன் பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ள சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கன்னை தூக்கி வச்சு பிளாக் காஃபி பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது, இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம், இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவி அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டலில் அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன் எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபியமும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மலில் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே கார்ல ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்திலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு. ஜிவிஎம்மோட ஒய்ஃப் போய் நீங்கள் பயப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்கிறதுக்கு பால் இல்லை, சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஷ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஷ்கினோட மச்சானை கொள்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோவுக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜிவிஎம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்டை போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க. நான் அவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு.
அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ. சரி, இன்னும் மூணு நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ கீனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தான் சொல்ல போந்து அவனை கொண்டுட்டு, யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுத்துக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஆஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போது நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்தன் வந்து, லியோ உன்னை நான் பார்த்துட்டேன், எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிர், ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் தான் கொடுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார், எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு, வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனி தாஸ் ஆளுக்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ளே வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் பெரிய ஷாக், என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்மனா உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாய மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து, இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்லா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனி தாஸோட ஆட்களும் ஆண்டனி தாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஜிவிஎம் லியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனி தாஸோட புள்ளங்கிறது தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோட ஃப்ரெண்டு. சரக்குக்காக லியோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோட அப்பா ஆண்டனி தாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர், ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனி தாஸுக்கு பெரிய ஷாக். என்னென்னா ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனா இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனா இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனும் வந்துடுவாங்க, மடனா பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம், அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவார். சரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
லியோ முழிச்சு பார்த்தா மடோனா வந்து பலி கொடுக்குற வீடு பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனி தாஸ் வந்து உங்க சித்தப்பா கூட உன்னதான் கொல்ல சொன்னான், ஆனா நானும் உனக்கு பதிலா உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துகிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு, இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஏண்டனி தாஸ் உள்ளே வந்து மொனானா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்கிற கண் எடுத்து ஆண்டனியை பிரச்சனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனி தாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறது. இந்த விஷயத்துலாம் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனி தாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போ அவன் பையனை வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனி தாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனி தாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனி தாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோக்கு கால் பண்ணி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணனா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோடனே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரியே இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி தீப்பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டி அங்கே ரெண்டு பேர்த்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி பேர்த்த கொண்டுறாங்க. பாதி பேர்த்த ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. அஞ்சு பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கட்டிலில் படுத்துருந்தே நம்மால் மைக்கில் கண்ணை வச்சு ஆள் வரத கொன்றாரு. ஒருத்த மட்டும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க ரெண்டு வது கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவன் அறுக்குக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி, ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்ப. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுருது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே, நான் தான் லியோ. அவர் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாங்கிட்டு வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு என்னோட கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோட தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, என்னை யாராவது லியோன்னு சொல்லி கேட்க வந்தா நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழித்தா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதே மாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரி கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம். கம்பெனியே சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொன்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோவும் நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்டேருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கன்னா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால் நீங்கள் கொண்டது கலெக்டரை
திரும்பி வந்தா நீங்களும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுறீங்க. தயவுசெய்து என்ன ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்க, ஒரு மாதம் கழிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையை நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்டருந்து காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடியல. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கிடைக்கிறாருங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவரும் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லோருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்கந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கண் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன்னு ஒர்க் ஆகலை, இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைஸை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சு விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சுட்றாரு. அந்த ஓனாயை ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது. என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணியின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை கூட்டிகிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தன் பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ளே சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கன்னை தூக்கி வச்சு பிளாக் காஃபி பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது. இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம். இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவி அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ஒன்றும் தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டல் அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன்னை எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபிஎம்மும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மல் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே கார்ல ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்துலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு. ஜிவிஎம்மோட ஒய்ஃப் போய் நீங்கள் பயப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்க பால் இல்லை. சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஷ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஷ்கினோட மச்சானை கொள்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோவுக்கு தெரிய வந்து
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜேவியம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும், நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்ட போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க. நான் அவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ, சரி என்ன மூணு நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ள போந்து அவனை கொண்டுட்டு, யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஆஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்த வந்து, லியோ உன்னை நான் பார்த்துட்டேன் எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறேன். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிரு, ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் தான் கொடுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனி தாஸ் ஆளுக்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ளே வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்பவும் பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் பெரிய ஷாக், என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்னை நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்னமோ உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாயை மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து, இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்ல அவன் இல்லை அப்படின்னு சொல்லி
நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனி தாஸோட ஆட்களும் ஆண்டனி தாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார், ஜிவிஎம் லியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனி தாஸோட புள்ளங்கிறத தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோட ஃப்ரெண்டு. சரக்குக்காக லியோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோட அப்பா ஆண்டனி தாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனி தாஸுக்கு பெரிய ஷாக். என்னென்னா ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனாக இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம் அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவாரு. சரி ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முழிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற பீட பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனி தாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு, இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ளே வந்து மடனா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்கிற கண் அறுத்து ஆண்டனியை பிரச்சனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனி தாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறது. இந்த விஷயத்தில் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனி தாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே உன் பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனி தாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனி தாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனி தாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோக்கு கால் பண்ணி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணனா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துகிட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோடனே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரி இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி தீ பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டே அங்கே 2 வருத்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்தை கொண்டுறாங்க. பாதி வரத்த ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. 5 பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கட்டிலில் படுத்துருந்தே நம்மால் மைக்கில் கண்ணை வச்சு 4 வருத்த கொண்டுறாரு. ஒருத்த மட்டும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க 2வது கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவன் அறுக்குக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி, ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்ப. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து
அவனை கடிச்சு கொன்றுது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கம் அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே, நான் தான் லியோ. அவர் தங்கச்சி போட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாயிலெடுத்து வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு, என்னோடய கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோட தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, என்னை யாராவது லியோன்னு சொல்லி கேட்காந்தா நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்ட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ, ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழித்தா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதே மாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரி கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம். கம்பெனியே சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொன்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோ நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்டேருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கன்னா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால், நீங்கள் கொண்டது கலெக்டரை திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுறீங்க, தயவுசெய்து என்னை ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையாக நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்டருந்து காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடில. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கிடைக்கிறாருங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவர் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லோருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்கந்த ஓனாய ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கண் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன்னு ஒர்க் ஆகலை, இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைஸை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சு விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சு விட்றாரு. அந்த ஓனாய ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு, ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது, என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லா ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை கூட்டிகிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தான் பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ள சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கண்ணை தூக்கி வச்சு பிளாக் காஃபி பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது, இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம், இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவியை அழிச்சிட்டு தான் போகணுங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் என்னன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டல அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை
பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன் எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபியமும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மல் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே கார்ல ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்துலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு. ஜிவிஎம்மோட ஒய்ஃப் போய், நீங்கள் பயப்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்க பால் இல்லை, சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஸ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஸ்கினோட மச்சானை கொல்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டர் பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜிவிஎம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும், நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு எத்தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்டை போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க, நான் அவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ, சரி என்ன மூணு நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ள போந்து அவனை கொண்டுட்டு, யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஆஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும்போது ஒருத்தன் வந்து, லியோ உன்னை நான் பார்த்துட்டேன், எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிரு, ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க,
அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டா இல்லை நீங்கள் தான் கொடுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவு திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனிதாஸ் ஆளுக்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ளே வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்பவும் பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் பெரிய ஷாக், என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்னமோ உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாயை மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்லா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனிதாஸோட ஆட்களும் ஆண்டனிதாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஜிவிஎம் லியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனிதாஸோட புள்ளங்கிறத தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோட ஃப்ரெண்டு. சரக்குக்காக லியோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோட அப்பா ஆண்டனிதாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனிதாஸுக்கு பெரிய ஷாக், என்னென்னா ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனாக இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம் அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவார். சரி ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முழிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற பீட பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனிதாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு. இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் உள்ளே வந்து மடனா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்கிற கண் எடுத்து ஆண்டனி அர்ஜுனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனிதாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறிடுது. இந்த விஷயத்துலலாம் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனிதாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே உன் பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிவிட்டு ஒரே அட்டி ஆண்டனிதாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு.
அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனி தாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனி தாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோக்கு கால் பண்ணி, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணானா, எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும், நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரி இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெயை ஊற்றி தீ பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டு அங்கே ரெண்டு பேர்த்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்த கொண்டுறாங்க. பாதி வரத்த ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. அஞ்சு பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கட்டிலில் படுத்திருந்தே நம்மால் மைக்கேல் கண்ணை வச்சு ஆள் ஒருத்த கொன்றாரு. ஒருத்த மட்டும் அவன்கிட்ட தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க ரெண்டு வந்து கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவன் அறுக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி, ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்ப. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுருது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே, நான் தான் லியோ. அவர் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாயிலெடுத்து வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு, என்னோடய கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோட தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, என்னை யாராவது லியோன்னு சொல்லி கேட்கலந்தா நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த உங்கள் அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேன்னு வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ, ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழித்தா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதேமாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரி கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம் கம்பெனியே. சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொண்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோ நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்டேருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கன்னா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா, நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால் நீங்கள் கொண்டது கலெக்டரை திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையும் மாட்டி விட்டுறீங்க, தயவுசெய்து என் ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையாக நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்டருந்து காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடியல. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கிடைக்கிறாருங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவர் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லோருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்கந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கண் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன் ஒர்க் ஆகலை, இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைஸை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கண்ணை கட்டி அனுப்பிச்சி விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சி விட்றாரு. அந்த ஓனாயை
ஹீரோ வந்து மயக்கம் அடிச்சிடறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு, ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது, என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ, அவங்க பொண்ணு, காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு, இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை கூட்டிகிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தான் பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ளே சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கண்ணை தூக்கி வச்சு பிளாக் காஃபி பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது, இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம், இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவியை அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் என்னன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டல அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன் எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லாம் கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபிஎம்மும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மலில் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக கொரிய சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே காரில் ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்துலேயே வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாரு. ஜிவிஎம்மோட ஒய்ஃப் போய் நீங்கள் பயப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்கிறதுக்கு பால் இல்லை, சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஸ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஸ்கினோட மச்சானை கொல்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோவுக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜிவிஎம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்டை போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது,
இதே வேற யாரா இருந்தா 4 பேர் போதும், அதனால நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்டு இருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் வேற லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க, நான் அவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு சிகரெட் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ, சரி என்ன 3 நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ கீனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ளே வந்து அவனை கொன்னுட்டு, யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஆஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ நான் வேலை விஷயமா வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்தன் வந்து லியோ உன்னை நான் பார்த்துட்டேன் எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிரு, ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டா இல்லை நீங்கள் தான் கொண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுள் ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ளே ஆண்டனி தாஸ் ஆளுக்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ளே வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் பெரிய ஷாக், என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்னமோ உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாய மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்ல அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனி தாஸோட ஆட்களும் ஆண்டனி தாஸும் 3 பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஜிவிஎம் லியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனி தாஸோட புள்ளங்கிறத தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோட ஃப்ரெண்டு. சரக்குக்காக லியோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோட அப்பா ஆண்டனி தாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது
அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுத்ததுக்கு ரெண்டு ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனி தாஸுக்கு பெரிய ஷாக். என்னென்னா, ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனாக இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம், அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவார். சரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முழிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற பீட பக்கம் இருப்பாங்க. அப்போது ஆண்டனி தாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு, இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஏண்டனி தாஸ் உள்ளே வந்து மடனா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்கிற கண் அறுத்து ஆண்டனியை அர்ஜுனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனி தாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறிடுது. இந்த விஷயத்தில் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனி தாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே உன் பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனி தாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனி தாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனி தாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோக்கு கால் பண்ணி, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணும்னா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துகிட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும், நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரியே இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி தீ பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டே அங்கே ரெண்டு பேர்த்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்தை கொண்டுறாங்க. பாதி வரத்தை ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. அஞ்சு பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கட்டில் படுத்திருந்தே நம்மால் மைக்கேல் கண்ணை வச்சு நாலு வருத்த கொன்றாரு. ஒருத்தர் மட்டும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க ரெண்டு வருது கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவனும் அறுக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி, ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்ப. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுருது. இதை பார்த்தா கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே, நான் தான் லியோ. அவர் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாயிலெடுத்து வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு, என்னோடய கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோட தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, என்னமே யாராவது லியோன்னு சொல்லி கேட்க வந்தால் நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்தை உங்கள் அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேன் வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ, ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழித்தா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதேமாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரி கொளுத்த வேண்டியது இருக்கும்,
நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம் கம்பெனியே சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொண்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோ நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்ட இருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கன்னா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால் நீங்கள் கொண்டது கலெக்டரை திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையே மாட்டி விட்டுறீங்க. தயவுசெய்து என் ஃபோனும் போடாதீங்க. தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள். ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையாக நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்ட காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடியல. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கிடைக்கிறாங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவர் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லோருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்க அந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன் ஒர்க் ஆகலை. இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலேசை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சி விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சி விட்றாரு. அந்த ஓனாயை ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது. என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லா ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை கூட்டிகிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தான் பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ள சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கண்ணை தூக்கி வச்சு பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது. இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம். இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவியை அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டலில் அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன் எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபியமும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மலில் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே காரில் ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்திலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு.
டிவிஎம்மோட ஒய்ஃப் போய் நீங்கள் பயப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்கிறதுக்கு பால் இல்லை, சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஸ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்க ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஸ்கினோட மச்சானை கொல்ற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜேவியும் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இதை நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும், நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்டை போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க. நான் அவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு இந்த சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ, சரி என்ன மூணு நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்காங்க வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ளே போந்து அவனை கொண்டுட்டு, யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஹாஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்தன் வந்து லியோ உன்னை நான் பார்த்துட்டேன், எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிரு, ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் தான் கொடுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுள் ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனி தாஸ் ஆளுகள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ள வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்து வெளியில் போயிட்டு வந்த
மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவனும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் பெரிய ஷாக். என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்னமோ உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாயை மூட முன்னாடி ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்ல அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனிதாஸோட ஆட்களும் ஆண்டனிதாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஜிவிஎம் லியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனிதாஸோட புள்ளங்கிற தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோவோட ஃப்ரெண்டு. சரக்குக்காக லியோவோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோவோட அப்பா ஆண்டனிதாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனிதாஸுக்கு பெரிய ஷாக். என்னென்னா ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனம் இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம் அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவாரு. சரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முழிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற பீட பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனிதாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு. இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் உள்ளே வந்து மடனா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்க கண் எடுத்து ஆண்டனியை அர்ஜுனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனிதாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறிடுது. இந்த விஷயத்தில் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனிதாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே அவன் பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனிதாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனிதாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதில் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனிதாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோவுக்கு கால் பண்ணி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணும்னா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துகிட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரியே இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி தீ பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டே அங்கே 2 பேர்த்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்தை கொண்டுறாங்க. பாதி வரத்தை ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. 5 பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால்
கட்டில் படுத்திருந்தே நம்ம மைக்கில் கண்ணை வச்சு ஆளு ஒருத்த கொன்றாரு. ஒருத்தர் மட்டும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க ரெண்டாவது கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவன் அறுக்குக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்பு. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுருது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே நான் தான் லியோ. அவர் தங்கச்சி போட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாயிலெடுத்து வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு என்னோடய கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோடய தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, என்னை யாராவது லியோன்னு சொல்லி கேட்கறந்தா நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும் இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த உங்கள் அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேன் வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழித்தா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதேமாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரியை கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம் கம்பெனியே. சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொண்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோ நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்ட இருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கிறான் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால் நீங்கள் கொண்டது கலெக்டரை இங்கே திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையே மாட்டி விட்டுறீங்க, தயவுசெய்து என்னை ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையாக நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்ட காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடியல. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கடிக்கிறாருங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவரும் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லோருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்கந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கண் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன்னு ஒர்க் ஆகலை, இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைசை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சி விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சுட்றாரு. அந்த ஓனாயை ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு, ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது, என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை பூட்டிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தன் பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ளே சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கண்ணை தூக்கி வச்சு பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு.
ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும் போது சிசிடிவி கேமரா இருக்குது, இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம், இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவி அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் என்னன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டலில் அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன் எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபியமும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மலில் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே காரில் ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்திலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு. ஜிவிஎம்மோட ஒய்ஃப் போய் நீங்கள் பயப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்கக்கு பால் இல்லை. சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஷ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஷ்கினோட மச்சானை கொள்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோவுக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜிவிஎம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்டை போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க. நான் ஆமாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு இந்த சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட்லையோ, சரி என்ன மூணு நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போது ஹீரோனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போது ஆண்டனி தாஸ் உள்ளே போந்து அவனை கொன்னுட்டு யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக,
என் ரத்தத்தை எடுத்துக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஆஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு, அப்போ நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்தர் வந்து லியோ உன்னை நான் பார்த்துட்டேன் எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிர், ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் தான் கொடுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனிதாஸ் ஆளுக்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ள வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் பெரிய ஷாக், என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்மனா உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாயை மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்ல அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனிதாஸோட ஆட்களும் ஆண்டனிதாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார், ஜிவிஎம் லியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனிதாஸோட புள்ளங்கிறது தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோவோட ஃப்ரெண்டு, சரக்குக்காக லியோவோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோவோட அப்பா ஆண்டனிதாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனிதாஸுக்கு பெரிய ஷாக், என்னென்னா ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள், மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனம் இருக்க மாட்டாங்க, லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம் அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவார். சரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முழிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற பீட பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனிதாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு, இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ
ஆண்டனி தாஸ் உள்ளே வந்து மொனானா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்கிற கண் அறுத்து ஆண்டனியை பிரச்சனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தாது ஆண்டனி தாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறது. இந்த விஷயத்தில் தான் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனி தாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே அவன் பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனி தாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனி தாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனி தாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோக்கு கால் பண்ணி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணனா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரி இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி தீப்பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டே அங்கே ரெண்டு பேர்த்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்தை கொண்டுறாங்க. பாதி வரத்த ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. அஞ்சு பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கட்டிலில் படுத்துருந்தே நம்மால் மைக்கில் கண்ணை வச்சு ஆளு வரத கொன்றாரு. ஒருத்தர் மட்டும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க ரெண்டு வருது கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவன் அறுக்குக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்பு. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுருது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே நான் தான் லியோ. அவர் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாங்கிடுத்து வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு என்னோட கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோட தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, என்னமே யாராவது லியோன்னு சொல்லி கேட்க வந்தால் நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேன் வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழித்தா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதேமாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரி கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம். கம்பியே சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொண்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோவும் நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்டேருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கன்னா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால் நீங்கள் கொண்டது கலெக்டரை திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையே மாட்டி விட்டுறீங்க, தயவுசெய்து என்னை ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையை நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்டருந்து காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடில. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை.
உடனே அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கிடைக்கிறாருங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவரும் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்கந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதை லாட் பண்ணிவிட்டு கண் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன்னு ஒர்க் ஆகலை, இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைஸை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சி விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சி விட்றாரு. அந்த ஓனாயை ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு வந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு, ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது, என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை கூட்டிகிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தன் பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ளே சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கண்ணை தூக்கி வச்சு பிளாக் காஃபி பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது, இவங்க மூணு பேருக்கும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம், இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவி அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் என்னன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டலில் அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன் எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் வச்சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபிஎம்மும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மலில் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்கக்கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய வச்சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே கார்ல ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ பயத்திலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு. ஜிவிஎம்மோட ஒய்ஃப் போய் நீங்கள் பயப்படுறதுனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்க பால் இல்லை, சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஷ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஷ்கினோட மச்சானை கொள்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோவுக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜிவிஎம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா
நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு பெத்தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்டை போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான் சாகலை அப்படின்னு சொல்லவும் இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார் ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க. நான் அவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ, சரி இன்னும் மூணு நாளில் நீ ஏன் வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ ஹீனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ள போந்து அவனை கொண்டுட்டு யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஆஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போது நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்தன் வந்து லியோ உன்னை நான் பார்த்துட்டேன் எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிரு, ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் தான் கொடுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கலை, அதனால் அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனி தாஸ் ஆளுக்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ளே வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்பவும் பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் பெரிய ஷாக், என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்மனா உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாய மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்லா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னென்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனி தாஸோட ஆட்களும் ஆண்டனி தாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஜிவிஎம் லியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனி தாஸோட புள்ளங்கிறது தெரிய வரும்.
குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோட ஃப்ரெண்டு. சரக்குக்காக லியோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோரோவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோட அப்பா ஆண்டனி தாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டுருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனி தாஸுக்கு பெரிய ஷாக். என்னென்னா, ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனை இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம், அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவாரு. சரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முழிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற பீட பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனி தாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு, இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஆண்டனி தாஸ் உள்ளே வந்து மடனா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்க கண் அறுத்து ஆண்டனியை பிரச்சனை சுட பார்க்குறாரு. அப்போது லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனி தாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறது. இந்த விஷயத்தில் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனி தாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே உன் பையனை வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனி தாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனி தாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனி தாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோக்கு கால் பண்ணி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணும்னா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு அதை பார்த்த அவரும் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்சசல் என்ன மாதிரியே இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி தீ பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டே அங்கே 2 வருத்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்தை கொண்டுறாங்க. பாதி வரத்தை ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. 5 பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கட்டிலில் படுத்துருந்தே நம்மால் மைக்கில் கண்ணை வச்சு 4 வருத்தை கொண்டுறாரு. ஒருத்த மட்டும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உழுது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க 2வது கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவன் அறுக்குக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி, ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்குது ரொம்ப. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே, நான் தான் லியோ. அவர் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாங்கிட்டு வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு என்னோடய கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோடய தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே,
என்னை யாராவது லியோன்னு சொல்லி கேட்க வந்தா நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேன்னு வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழிச்சா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதே மாதிரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரி கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம் கம்பெனியே. சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். என்னென்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தோட ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கொன்னுடுறாரு. இவர் கொன்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு தேடி ஒரு கேங் வந்து நீ தான் லியோவான்னு ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஹீரோவும் நான் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்டேருந்து இவர் குடும்பத்தையும் அவரையும் காப்பாற்றினாரா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்க படம் தான் லியோ. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இமாச்சல் பிரதேசில் ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே மிஷின் கேங் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே ஒரு கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து அசைன்மெண்ட் முடிஞ்சிட்டுப்பா நாங்கள் திரும்பி வரட்டுமான்னு கேட்டால் நீங்கள் கொன்னது கலெக்டரை திரும்பி வந்தால் நீங்களும் மாட்டி என்னையே மாட்டி விட்டுறீங்க, தயவுசெய்து என்னை ஃபோனும் போடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே பாருங்கள், ஒரு மாதம் கழித்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி திரியிறாங்க. இவங்க கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. இவங்க காலையில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடையாக நோட்டை முட்டு நைட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு தனியாக போகும்போது அவங்கள அடித்து அவங்ககிட்டருந்து காசை பிடுங்கி இவங்க செலவெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே கழுதப்புலி ஒன்று வந்துடுது. அதை பிடிக்கக்கு ரேஞ்சர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் பிடிக்க முடியல. உடனே அவர் கால் பண்ணி ஹீரோவை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ காலை எடுக்கலை. உடனே அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்க நேராக அவங்க பையன் ஃபோன் நம்பர் கிடைக்கிறாருங்க. ஹீரோ எடுத்துடுறாரு. அந்த இடத்த கேட்டுட்டு இவர் அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னா ஓனாயும் பயந்துருக்கு, மக்கள் எல்லோருமே பயப்படுறாங்க. ஹீரோ நேக்கந்த ஓனாயை ஒரு ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதை லாக் பண்ணிவிட்டு கண் எடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. கன்னு ஒர்க் ஆகலை, இன்னமும் தொடச்சா மட்டும் போதாது, அதை ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சூலைஸை வாங்கி அவனோட ஈட்டியில் கண்ணை கட்டி அனுப்பிச்சு விட சொல்கிறாரு. இவரும் அனுப்பிச்சு விட்றாரு. அந்த ஓனாய ஹீரோ வந்து மயக்க அடிச்சிடுறாரு. அப்படியே கொண்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட சண்டை போட்டுடுறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ பண்ணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் அது முடியல. அவங்க லவ் பண்ணும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி வரி கூட சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே போகும்போது ஒரு சாங் வருது, என்னங்க நம்ம போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகுமான்னு கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்லி ஸ்கூலில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொரு பொய்யை சொல்லி அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அங்கே சிறுத்தை புலியை போய் தத்தெடுத்து அதுக்கு சுப்பிரமணியின்னு பேர் வச்சிடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை என்னப்பா இப்படி ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கவும் அவரும் சுப்பிரமணி தான் இவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ அவங்க பொண்ணு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மூணு பேரும் லாஸ்ட்டில் காஃபி ஷாப்பை கூட்டிகிட்டு அங்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோ தான் பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்து உள்ளே சாண்டி வந்துடுறாரு. வந்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் அந்த வேலைக்கார பொண்ணை பிடிச்சி அவங்க மேலே கண்ணை தூக்கி வச்சு பிளாக் காஃபி பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னாலும் எடுத்து தரேன் அவளை விட்டுன்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் விடாமல் பிளாக் காஃபிங்கிறாரு. ஹீரோ போய் பிளாக் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மிஷ்கின் கேங் உள்ளே வந்துடுறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு வா கிளம்பும்போது சிசிடிவி கேமரா இருக்குது, இவங்க மூணு பேருக்கும் நம்ம யார் நடையெல்லாம் தெரியும், ஈஸியாக மாட்டிக்குவோம், இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு சிசிடிவி அழிச்சிட்டு தான் போனோங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ஒன்றும் தெரியாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பார்த்து சாண்டி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க பார்க்குறாரு. ஹீரோ பக்கத்தில் இருந்த ஜாரை தூக்கி அவர் மண்டல அடித்து எல்லாத்தையும் அடித்து போட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சமயம் மிஷ்கின் வந்து அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சாண்டிகிட்ட சொல்கிறாரு. சாண்டியும் அவரை கொல்லக்கு பதிலாக அவரோட பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்த கன்னை எடுத்து எல்லாத்தையுமே நெத்தி போட்டில் சுட்டு எல்லா கொலை பண்ணிடுறாரு. இதை வந்து போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜிபிஎம்மும் அங்கே வந்துடுறாரு. பயப்படாத, இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்ணு மயங்கிடுறாங்க. அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜட்ஜி விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, தற்காப்புக்காக தான் அவர் சுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து நார்மல் மனுஷங்களோட
ஷூட்டிங் பவரையும் ஹீரோவையும் செக் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நார்மல் உள்ளவங்க யாருக்குனாலையும் கண்ணை பிடிக்க கூட முடியல. ஹீரோவை பக்காவாக குறிய வச்சுட்டுறாரு. கோர்ட்டும் அவங்க வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பயத்தோடு யாருக்கும் தெரியாமல் அப்படியே கார்ல ஏறி போயிடுறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்ணில் எப்படியோ ஒரு ஃபோட்டோ ஹீரோ மூஞ்சி விழுந்துருது. நியூ ஹீரோ பார்ன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இதை சேலத்தில் ஒருத்தன், அசாம் ஜெயிலில் ஒருத்தர், ஆந்திராவில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ பயத்துலேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாரு. டிவியமோட ஒய்ஃப் போய், நீங்கள் பயப்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயந்துருக்காங்க, நீங்கள் போய் வெளியே வாங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ குடிக்கிறதுக்கு பால் இல்லை. சரி வெளியே போகலாம், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வரேன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டாரில் போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு இருக்கும்போது மிஸ்கினோட மச்சான் உள்ளே வந்து ஹீரோவை கொள்ளக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஹீரோ ஒரு மாசான ஃபைட் போட்டு எல்லாத்தையும் அடித்து மிஸ்கினோட மச்சானை கொல்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அவரோட மச்சானும் ஒரு வண்டியில் ஏறி போய் எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் ஆல்ரெடி போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இது வந்து ஹீரோவுக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தபோது அந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. ஜிவிஎம் ஏற்கனவே உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, இப்படி பண்ணாத, நம்ம போய் டைரெக்டாக ஜட்ஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கொண்டு வந்திருந்த ஒரு சுத்தியில் எடுத்து ஜிவிஎம் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருந்தால் தான் ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு ஜிவிஎம் ஐடியா கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய நல்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தமிழ் போலீஸ் போடுங்கன்னு கட்டாயமாக சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஜம்முன்னு ஒரு போலீஸ் வருவார்னு எதிர்பார்த்தா நம்ம கையில் இருந்த மைக்கில் அங்கே வர்றாரு. ஹீரோவும் அவர் பண்ண சாதனையாக கேட்டு இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும், நான் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆந்திராவில் ஒரு கேங்கு ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வானான்னு ஒரு குரல் கேட்குது. அவரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராரு. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட ஸ்பேஸை வரைஞ்சிட்டு தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி தாஸ்ட்ட போயிட்டு லியோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், சாகலை அப்படின்னு சொல்லவும், இது லியோவாக இருந்தால் இந்த படம் ஃபுல்லாக போனாலும் பத்தாது, இதே வேறு யாராக இருந்தால் நாலு பேர் போதும், அதனால் நான் லியோவை கூப்பிட்டு வரக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அவரோட குழந்தை சாக்லேட் சாப்பிட்ருக்கு, அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு போகிறாரு. அப்படியே இன்டர்வல் போட்டுறாங்க. ஹீரோ அவரோட காஃபி ஷாப்பில் இருக்கும்போது ஆண்டனி தாஸ் அங்கே வந்து யோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லியோவா சார், ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு லியோன்னு சொல்லி புதுசாக ஒன்று கிளப்பாதீங்க, நான் அவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி காஃபிக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு கேட்குறாரு. அதுவும் உனக்கு தெரியும் லியோ அப்படின்றாரு. சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு சிகரெட் என்னென்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நான் சிகரெட் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இது நீ கண்டுபிடிச்ச சிகரெட் லியோ, சரி இன்னும் மூணு நாளில் நீயே வந்து லியோன்னு சொல்லலைன்னா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உன் பையனை ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் மெடிக்கலுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோனோட மச்சான் அவங்கள கொலை பண்ணக்கு அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி தாஸ் உள்ள போந்து அவனை கொண்டுட்டு, யார் மேலடா கையை வைக்கிற, இது வந்து என் பேத்தி, இது என் மருமக, என் ரத்தத்தை எடுக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, உன் புருஷன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, நான் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்டு போயிடுறாரு. இவங்களும் அவங்க புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு சத்தியமங்கலம் ஆஸ்டேஜில் அவர் வளர்ந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு ஐயோ இன்னும் வராதனால ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ நான் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கேன், வரக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துருக்கும் போது ஒருத்தன் வந்து, லியோ உன்னை நான் பார்த்துட்டேன், எனக்கு அதே போதும்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ மரியாதையாக ஓடி போயிரு, ஏற்கனவே லியோ லியோன்னு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அடுத்த நாள் லியோவுக்கு கால் வருது, உங்கள் காஃபி ஷாப்பில் யாரோ தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து பார்த்தா முந்தின நாள் அவரை பார்த்துட்டு போனவர் தான். போலீஸும் உங்கள் காஃபி ஷாப் முன்னாடி வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு, நேற்று தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை நீங்கள் தான் கொண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் எங்கள் காஃபி ஷாப்புக்கு நிறைய வருவாங்க, என்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக கஸ்டமருங்கிற எண்ணத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மைக்கில் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் அதை கவனிக்காமல் அந்த இடத்துல வச்சுட்டு
எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துடுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஹீரோ அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் போடுறாரு. கான்ஸ்டபுள் ஃபோன் எடுக்கல, அதனால அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு போ, அங்கே உன் ஸ்பீரை எடுத்துகிட்டு நில்லு, யாராவது கதவு திறந்துட்டு வந்தாங்கன்னா யாருன்னு கூட பார்க்காம அவங்க மேலே அதை ஃபாஸ்ட்டாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் குதிரையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வரக்குள்ள ஆண்டனிதாஸ் ஆளுக்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதிர்பாராமல் உள்ளே வர அவர் மேலே ஸ்பியர் அடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு லைட்டாக நவர அவரோட கழுத்தில் ஸ்பியர் குத்தி ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடுறாரு. அப்பவும் பார்த்து வெளியில் போயிட்டு வந்த மைக்கில் பார்த்து பயங்கரமாக திட்டிடுறாரு. அவரும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வரக்கு லேட் ஆயிடுது. அப்போ எதர்ச்சியாக பக்கத்தில் கிடந்த அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் பெரிய ஷாக், என்னென்னா ஹீரோயினி ஹீரோவோட நகம் முடி எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கள விசாரிக்க போன எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஊரே என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்பலையம்மா, என்னமோ உன்னை தொட்டால் உனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வாய மூடக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காண்டி தான், நாளைக்கு அவங்க யாராவது வந்து கேட்டால் இதெல்லாம் காட்டி நீ அவன் இல்லைல்லா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய வண்டி வந்து சத்தம் போட்டுட்ருக்கு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா ஆண்டனிதாஸோட ஆட்களும் ஆண்டனிதாஸும் மூணு பேரும் சேஃப்டியாக இருக்கீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ ஜிவிஎம்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார், ஜிவிஎம் லியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அசாம் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாரு. அப்போந்தான் லியோ வந்து ஆண்டனிதாஸோட புள்ளங்கிறத தெரிய வரும். குரூப்பில் இருக்க ஒருத்தரே அவங்க சரக்கை மாட்டி வச்சுருப்பாங்க, அது லியோட ஃப்ரெண்டு, சரக்குக்காக லியோட ஃப்ரெண்டையே அவர் கொண்டிருப்பார். அப்படியே அன்னைக்கு நைட்டே 1000 கிலோ மதிப்புள்ள டெக்கோராவை 3 பாட்டருக்கு கொண்டு போய் பெரிய ரெக்கார்டே பண்ணியிருப்பார். ஆனால் லியோட அப்பா ஆண்டனிதாஸ் எது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் வந்து நரபலி கொடுத்துட்டு தான் தொடங்குவார். அப்படி அவர் ஒரு ஒத்த ஜாதகம் உள்ளவரை தேடிட்டு இருப்பாங்க நரபலி கொடுக்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகறதுக்காண்டி. இவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் ஒத்த நரபலி கொடுக்கறதுக்கு 2 ஜாதகம் இருக்குது, ரொம்ப நாளாக வேறு எதுவும் ஜாதகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதகத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ 2 ஜாதகத்தையும் பார்த்தோன்னே ஆண்டனிதாஸுக்கு பெரிய ஷாக், என்னென்னா ஒன்று வந்து அவங்க பொண்ணு, இன்னொன்று வந்து லியோ. லியோவும் அந்த பொண்ணும் ரெட்ட பிறவிகள். மடனம் இல்லைன்னா லியோ இருக்க மாட்டார், லியோ இல்லைன்னா மடனாக இருக்க மாட்டாங்க. லியோ பொண்ணுனா மடனம் வந்துடுவாங்க, மடனம் பொண்ணுனா லியோ வந்துடுவாங்க. அர்ஜுனை கூப்பிட்டு யாரை கொள்ளலான்னு கேட்பாரு. அர்ஜுன் வந்து லியோ கொள்வோம் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுவாரு. சரி ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை மேலே தூவி விட்டு லியோவையும் மடனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லியோ முடிச்சு பார்த்தா மடனம் வந்து பலி கொடுக்குற பீட பக்கம் இருப்பாங்க. அப்போ ஆண்டனிதாஸ் வந்து உங்கள் சித்தப்பா கூட உன்னை தான் கொல்ல சொன்னான், ஆனால் நானும் உனக்கு பதிலாக உன் தங்கச்சி செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் லியோ இருந்துக்கிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தனை கூட உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை உடச்சி அங்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்போ அந்த டெக்கரோவை பார்க்குறாரு, இது இருந்தால் தானே எல்லாருமே இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் உள்ளே வந்து மடனா கழுத்தை அறுத்து போட்டுறாரு. லியோவும் பக்கத்தில் இருக்கிற கண் அறுத்து ஆண்டனியை அர்ஜுனை சுட பார்க்குறாரு. அப்போ லியோவை யாரோ சுட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா அது ஆண்டனிதாஸ். அந்த ஃபேக்ட்ரியே வெடித்து செதறது. இந்த விஷயத்துலாம் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். ஹீரோ மைக்கில் கூட்டிகிட்டு அவங்க காரை பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஆண்டனிதாஸையும் அடித்து போட்டுறாரு. அப்போ ஆண்டனிதாஸ் நீ லியோன்னு சொல்லு, இப்போவே உன் பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நான் லியோ இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரே அட்டி ஆண்டனிதாஸ் அப்படியே ஒரு குழந்தை கீழே விழுந்துடுறாரு. அப்போ சிகரெட் வேணும்னு கேட்குறாரு. சிகரெட் எடுத்து ஆண்டனிதாஸ் கிட்ட கொடுத்துட்டு காதல் ஏதோ சொல்கிறாரு. அர்ஜுனுக்கு போகும்போது ஆண்டனிதாஸ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லியோக்கு கால் பண்ணி உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், அவன் உயிரோட வேணும்னா எங்கள் அண்ணனோட பாடியை கொண்டு நீ வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் நிறைய ஆதாரங்களெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு அவங்க அண்ணனோட பாடி எடுத்துகிட்டு ஆந்திராவுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்து நான் வந்து லியோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பெட்டியை ஓப்பன் பண்ணி அவர் லியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. அவரோட ஃபோட்டோ, அவரோட
ஸ்கூல் ரெக்கார்டு அப்படின்னு. அதை பார்த்த அவரும், நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு தப்பே இல்லை, அச்எஸ்எல் என்ன மாதிரி இருக்கான், என்ன தான் என்ன மாதிரி இருந்தாலும் நான் அவன் இல்லை அப்படின்றாரு. இப்போ அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எண்ணெய் ஊற்றி தீ பற்றி விட்டுறாரு. அவர் அப்பவும் போராடுறாரு, எல்லா ஆட்களையும் விட்டு அடிக்க விட்றாரு, எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாரு. அடித்து போட்டுட்டு இங்கே வந்து இப்படி தனியாக மாட்டிக்கிட்டே அங்கே ரெண்டு பேர்த்த விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவங்க ஒய்ஃபையும் அவங்க மகளையும் கொள்ளக்க ஆள் அனுப்பியிருக்காரு. அங்கே அவங்க எல்லாத்தையும் கொள்ளக்கு போகும்போது தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்னைப்பிங் பண்ணி பாதி வரத்த கொண்டுறாங்க. பாதி வரத்த ட்ராப்பில் மாட்டி பாதி பேர் இறந்துடுறாங்க. அஞ்சு பேர் கடைசியில் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கட்டிலில் படுத்திருந்தே நம்மால் மைக்கில் கண்ணை வச்சு நாலு வரத்த கொன்றாரு. ஒருத்த மட்டும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு மேல் மாடிக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஏதோ உடஞ்சி அவர் மேலே உள்ளது, என்னடா இது நாத்தம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது அர்ஜுன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க ரெண்டு வரத்து கழுத்தை அறுத்து எரி அப்படிங்கிறாரு. இவனும் அறுக்கு பக்கத்தில் போகும்போது ஹீரோ அப்படியே அந்த ஃபோனுக்கிட்ட போய் சுப்பிரமணி ஓ சுப்பிரமணி அப்படின்னு சொல்லவும் அப்படியே சைலண்டாக இருக்கு ரொம்ப. யாருன்னு பார்த்தா அங்கே அந்த ஐனா வந்து அவனை கடிச்சே கொன்றுருது. இதை பார்த்த கேரல் தாஸ் ஹீரோவை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரை பிடிச்சி பங்கமாக அடிச்சுட்டு அவரோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரியே ஷூட் பண்ணுறாரு. லியோவா லியோவான்னு கேட்டிருந்தியே, நான் தான் லியோ. அவர் தங்கச்சி போட்டோவை பார்த்து அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அதுலேருந்து ஒரு சிகரெட்டை வாயிலெடுத்து வச்சு அந்த சேரில் போய் உட்காந்துட்டு, என்னோடய கடந்த காலம் அவ்வளோ நல்லதாக இல்லை, ஆனால் என்னோடய தற்போதைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, என்னை யாராவது லியோன்னு சொல்லி கேட்கலந்தா நான் லியோ இல்லைன்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கக்கு என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சாக போகிறவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் கொளுத்து விட்டு வரும்போது இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லாதன்னு சொல்லி ஹீரோ அவர் பையன் சத்தியம் வாங்குறாரு. அவர் பையனும் சிகரெட் அடிக்கிற விஷயத்தை அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. அப்படியே வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதவு பூட்டாத மாதிரி இருக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேன்னு வெளியே போகிறாரு. அப்போது ஒரு ஃபோன் வருது, என்ன லியோ ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரி அழித்தா மட்டும் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழியாது, இதேமாரி நிறைய டொபாக்கோ ஃபேக்ட்ரி கொளுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம விக்ரம் கம்பியே. சுபம் போட்டு லியோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.